இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இயான் எக்ஸ் அப்படி இருக்குல்ல இந்த ஆப்போட ட்ரிக்ஸ் தான் பார்க்குறோம். பேசிக் ட்ரிக்ஸ், சூப்பரான ட்ரிக்ஸ், அதாவது லிமிட்டடாக ஒரு ஸ்பின் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பின்னில் ஹையாக கொஞ்சம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் ஈவான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ஹையாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா பிக் கேஷ் ஆப்பு, இந்த ஆப் பற்றி சொல்லிடுறேன். பேமெண்ட் விட்ரா பண்ணதாக இருந்தால் பார்த்திங்கன்னா பேன் கார்டில் தான் இப்போ விட்ரா பண்ணுற மாதிரி உங்கள் ஒரு சில ப்ரொசீஜர் மாற்றிருக்காங்க. பேன் நம்பர் யாராவது வீட்டில் யாராவது நம்பர் இருந்ததுன்னா யாருக்கா உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர் யாராவது இருந்ததுன்னா ஸோ அவங்களோட நம்பரை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விட்ரா பண்ணும்போது ஆனால் யார் பேன் கார்டு நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களோட பேடிஎம் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் மூலமாக தான் விட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அது பிக் கேஷில் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்காங்க. ஓகே ரைட், இப்போது ட்ரிக்ஸுக்கு போயிடுவோம். ஏஎன்எக்ஸ் ஏஎன்எக்ஸ் பார்த்தீங்களா, இதில் என்ன ட்ரிக்ஸ்னு சொல்லிடுறேன். ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் மூலமாக தான் ட்ரிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே இவங்க அஞ்சு ஸ்பின்னு தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த அஞ்சு ஸ்பின்லையும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜீரோ இல்லை ஃபைவ் இல்லை த்ரீ இல்லை செவன் இதுக்குள்ளே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். 20 to 30 காயின்ஸ்குள்ளே தான் அடங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா 100 காயின்ஸ் கிட்டே எடுக்கிறதுக்கு நான் சொல்கிற ட்ரிக்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆனால் இந்த ஸ்பின் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ணால் தான், ஒரு டாஸ்க்கை முடித்தா தான் நீங்கள் வந்து அந்த ஸ்பின் பண்ணுறதே எடுக்க ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நிமிஷம் இதில் வந்து டாஸ்க் ஆஃபர்ஸ் இந்த ப்ளே கேம்ஸ் இருக்குல்ல இந்த டாஸ்க்கை முடிச்சா தான், இதில் ஏதாவது ஒரு டாஸ்க்கை முடிச்சா தான் நீங்கள் வந்து அந்த ஸ்பின்னை வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இந்த டாஸ்க் இல்லை, மன்னிக்கணும், டாஸ்க்னு ஆல்மோஸ்ட் இருக்கும். இந்த ப்ளே டைம் கேம்ஸ்ன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள், ப்ளேனு கிளிக் பண்ணுங்கள். மேலே டாப்பில் இருக்க ஃப்ரெண்ட்லேயே இருக்கும் ப்ளே டைம் கேம்ஸ்னு, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் மை ஆப்ஸில் வச்சுக்க பாருங்கள். டவர் கலர் இது மட்டும் தான் கொஞ்சம் லோ எம்பி, 60 MB நினைக்கிறேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 to 100 MB இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை நீங்கள் முடிக்கணும், இந்த டாஸ்க்கை நீங்கள் முடிச்சுட்டு ஒரே ஒரு வாட்டி கேம் ப்ளே பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்லலாம் இவங்க நிறையா இதை மாற்றிட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமிங் இருந்தது, இப்போ டைமிங் எல்லாம் மாற்றிட்டு லெவல் ஆகிட்டாங்க. அதனால் இதில் தான் ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியல. நான் ட்ரிக்ஸை நான் கண்டுபிடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய ட்ரிக்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பேசிக் ட்ரிக்ஸ் வருவோம். நான் வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன், ஸ்பின் இருக்குல்ல ஸ்பின் அண்ட் வின், அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டேன் பாருங்கள். நான் முடிச்ச அப்புறம் தான் அந்த டவர் கலருக்கு பார்த்தீங்களா, இதை முடிச்ச அப்புறம் தான் நான் வந்து ஸ்பின்னு டாஸ்க்கே நான் கண்டுபிடிச்சேன். ஓகே ரைட், இப்போ நம்ம டேரெக்டாகவே நம்ம டாஸ்க் ட்ரிக்ஸுக்கு போயிடுவோம். ஆப் ஓப்பன் பண்ண பிறகு அந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்ச பிறகு ஸ்பின்னு டாஸ்க் வரீங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பாருங்கள் ஸ்பின் ஓப்பன் பண்ணுறேன். இதுவும் நான் வீடியோட தான் எடுத்து வச்சிருந்தேன். அந்த ஸ்பாட்டில் நான் உங்களுக்கு நான் லைவாகவே அஞ்சு ஸ்பின்னும் கரெக்டாக நல்லா இருக்கிறதுக்காக மொத்தம் பாருங்கள் அஞ்சு ஸ்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பின்னு கொடுக்கும்போது வேலிடேட்டிங் முன்னும் வரும்போதே இது ஸ்பின் ஆன் த ஸ்பாட்லேயே டக்குன்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இது இப்போ கிரெடிட் ஆகாது, ஆப்பை ஓப்பன் பண்ணப்போ தான் கிரெடிட் ஆகும். நீங்கள் என்ன தான் ஸ்க்ரீன் எடுத்து விட்டு பார்த்தாலும் கிரெடிட் ஆகுது. இப்போது ஏஎன்எக்ஸ்னு ஓப்பன் பண்ணுறேன், இப்போ நான் ஸ்க்ரீன் எடுத்து விட்டு பார்க்குறேன் பாருங்கள், காயின் ஆட் ஆயிரும் பாருங்கள், 36 காயின்ஸ். அதில் எங்கே 36 காயின்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா? இந்த கீழே விட்டுருங்க, ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்களா அதை விட்டுருங்க, அது வந்து 3 காயின்ஸு. இந்த ரெண்டு ஃபஸ்ட் மேலே இருப்பாருங்க 36 காயின்ஸு. இந்த கீழே இருக்க 3 காயின்ஸ் என்னன்னா நான் இன்ஸ்டால் பண்ணேன் தெரியுமா ப்ளே கேம், அந்த இது வேறு ஒன்றும் இல்லை. இந்த 36 காயின்ஸ்ன்றது இப்போ நான் ஸ்பின் பண்ணுது. இன்னொரு வாட்டி பாருங்கள் ஸ்பின் பண்ணுறேன், எப்பயாவது ஒரு வாட்டி 0 காயின்ஸ் வரும், ஒரு ஒரு வாட்டியில் 2 வாட்டி 0 காயின்ஸ் வரும். ஆனால் மற்றையும் பார்த்தீங்கன்னா 20 காயின் இந்த மாதிரி ஏதாவது 30 காயின் ஏதாவது ஒன்று வரும். சம்மந்தமே இல்லாமல் ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த காயின்ஸே இருக்க அந்த காயின்ஸே வராது, வேறு காயின்ஸ் வரும். பாருங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்போயும் ஸ்க்ரீனில் தொட்டாலும் வராது, ஆப்பை ஓப்பன் பண்ணால் தான் வரும். ஃபஸ்ட் வாட்டி நான் இது பண்ணேன், 36 காயின்ஸ் வந்துச்சு. செகண்ட் வாட்டி நான் பண்ணியிருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு காயின் இப்போ பாருங்கள் ஆப் ஓப்பன் பண்ண பாருங்கள் காயின் வந்து ஆட் ஆகும். சாரி, நான் இந்த டவர் கிளவர் அதாவது இன்ஸ்டால் டாஸ்க் பண்ண அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணேன். இப்போ பாருங்கள் இயர்நெக்ஸ் அப்படின்ற ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஸ்க்ரீன் எடுத்து விட்றேன், ஆல்மோஸ்ட் பாருங்கள் காயின் ஆட் ஆகி பாருங்கள், இந்த வாட்டி 0 சொன்ன மாதிரி பாருங்கள் 0 தான் வரும். அதாவது கண்டிப்பாக ஒரு வாட்டியாக இல்லை 2 வாட்டி 0 வரும். ஆனால் உங்களுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா 50 to 100 காயின்ஸ், 50 காயினுக்கு மேலே 100 காயினுக்கு கீழே இல்லைன்னா 100 காயினுக்கு மேலே கூட சில டைம் வரும். நல்லா பாருங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன், ஆப்பை ஸ்பின் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 3வது வாட்டி நான் ஸ்பின் பண்ணுறேன், இப்பயும் பார்த்தீங்கன்னா எடுத்துவிட்டாலாம் வராது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பை ஓப்பன் பண்ண தான் வரும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு வேளை ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரம் கழிச்சு வருதா இல்லையான்னு, வரவே இல்லை. இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ண பாருங்கள் 23 காயின் ஆட் ஆயிருக்கு. எந்த இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஸ்பின்னில் எங்கே வந்து அந்த காயின்ஸ் இருக்குது, 23 இருக்கா 36 இருக்கா, இல்லவே இல்லை. ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 காயின்ஸ் மேலே கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதில் பாருங்கள் நல்லா பாருங்கள் 0, 7, 5, 3 இதாக இருக்குது. இப்போ வேலிடேட்டிங் ஸ்பின்னு கிளிக் பண்ண பிறகு வேலிடேட்டிங் வந்த உடனே டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுங்க. எடுத்த ஆப்பை நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். டக்குன்னு அதை ஆப்பை இது பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட்லேயே இப்போ ஆட் ஆகும் காயின், இது எடுத்து விட்டு பாருங்கள், 10 காயின்ஸ் ஆட் ஆகிருப்பாருங்க. என்ன ஒன்று நான் பண்ண தப்பு என்னென்னா, வேலிடேட்டிங்கு சொல்லும் போது அந்த ஸ்பாட்டில் அது ஸ்பின் பண்ண அடுத்த செகண்ட்லேயே நான் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் ஸ்பின் பண்ண விட்டுட்டு ரொம்ப லேட்டாக போயிட்டேன், வேலிடேட்டிங் பண்ண உடனே நான் டக்குன்னு வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், வேலிடேட்டிங் பண்ணிவிட்டு சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பண்ண தப்பு தான். அதனால் பார்த்தீங்கன்னா காயின் வந்து எனக்கு 0 காயின்ஸ் தான் ஆட் ஆகிருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா 0 காயின்ஸ் தான் ஆட் ஆகிருக்கும் நான் நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் 0 காயின் ஆகிடுச்சு. லாஸ்ட் பட் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு ஸ்பின் இருக்குது, அதில் பாருங்கள் ஏதாவது ஒரு தோராயமாக ஒரு காயின் வரும், ஒரு 20 காயின் சம்திங் வரும். ஸோ இந்த ட்ரிக்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு நல்லாவே.
ஆல்மோஸ்ட் பாருங்கள் 300 காயின்ஸ் கிட்டே இருந்தது, இப்போது என்னோடய அக்கௌண்ட்டில் பாருங்கள் 372. ஜஸ்ட் அந்த 3 காயின்ஸ் மட்டும் தான் என் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிருக்கு. எது நான் டாஸ்க் பண்ணல, அந்த 3 காயின்ஸ் மட்டும் தான். மீதி பார்த்திங்கன்னா 68 காயின் என் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிருக்கு. ஸோ 68 காயின் கிட்டே நான் வந்து இந்த டாஸ்கில் நான் ஏர்ன் பண்ணேன். அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 100 காயின்ஸ் கிட்டே ஏர்ன் பண்ணலாம். இது வந்து பேசிக் ட்ரிக்ஸ், இந்த பேசிக் ட்ரிக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள். அடுத்தடுத்த இனிமேல் ட்ரிக்ஸ் நிறையா போட்டுட்டு வரேன். டேட்டா ஜாப்ஸ் வந்து ரொம்ப போடாதீங்க ப்ரோன்னு நிறைய பேர் சொன்னாங்க. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள டேட்டா ஜாப்ஸ் ஆனால் போடுறேன். வித் இன்வெஸ்ட்மெண்ட்னால நிறைய ரிஸ்க் தான், அதான் நான் போகிறது, நான் ரொம்ப போகிறது யோசிக்கிறேன். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிக்ஸ் நிறைய, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா ஜாப்ஸ் நிறையா போகிறேன். அப்புறம் ட்ரிக்ஸ் சம்மந்தப்பட்டது இனிமேல் நிறையா போட பார்க்குறேன். பிக் கேஷ் ஆப் நான் சொல்லிட்டேன். பேமெண்ட் விட்ரா பண்ணது தான், பேன் கார்டுனா தான் அவங்க வந்து ஒரு சில ப்ரொசீஜர் எதாவது கேட்குறாங்க போதுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு எதுக்குன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பேமெண்ட் வந்து ஒரு நாளைக்கு சப்மிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க சப்மிட் பண்ணுற அந்த கஸ்டமர்ஸோட பேன் கார்டு வேணும். ஸோ அவங்கெல்லாம் அக்கௌண்ட் வச்சுட்டாங்களா, அது அப்படின்றதுக்காக தான் அந்த பேன் கார்டு கேட்குறாங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க பிக் கேஷ் ட்ரிக்ஸ் மூலிமாவும், நிறைய ரெஃபரன்ஸ் மூலிமா அமௌண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக 50 ரூபா ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஹையாக ஏர்ன் பண்ணிவிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் பிக் கேஷில். பிக் கேஷில் ஒரே ஒரு விஷயம் பேசிக்காக, அதை பற்றி நான் ஓரலாக சொல்கிறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அந்த ட்ரிக்ஸும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அந்த ட்ரிக்ஸ் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி அதில் அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மெலானு, அந்த இதெல்லாம் பாம்லாம் வரல, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பின் டு வின் அதை கொடுத்துட்றேன். இதில் இந்த பாட்டமில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஷாப்புன்னு, இந்த ஃப்ரூட் ஷாப்பில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை வந்து இந்த கீழே 3 லைன் போல இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பிளிட் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா மேலே பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, இது வந்து ஸ்பிளிட் ஆப்ஷன் கொண்டு வர மாதிரி இருக்கணும். ஸ்பிளிட் ஆப்ஷன் இதில் இது வந்து இவங்க டிசேபிள் பண்ணிட்டாங்க, ஏன்னா ட்ரிக்ஸ் மூலிமா நம்ம நிறையா பண்ணதுனால இவங்க இது பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்பிளிட் கொண்டு வரலாம். ஸ்பிளிட் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஸ்பிளிட் கொண்டு வந்த பிறகு இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு, அதாவது ரெண்டு ஸ்க்ரீன் கொண்டு வரணும். இது ஒரு ஆப்பு, இன்னொரு ஆப் ஏதாவது ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த இதை வந்து நீங்கள் சாப்பை வந்து கட் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அந்த வர இதெல்லாம் வந்து கட் பண்ணி விடுவோம்ல, ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி விடுவோம்ல, அந்த இதை பண்ணிங்கன்னா பாம் அந்த அளவுக்கு வராது, ரெடியூஸ் ஆகும். பாம் ரெடியூஸ் ஆகும், அது மட்டும் ஸ்க்ரீன் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். இந்த ட்ரிக்ஸ்லாம் நான் நிறைய ட்ரை பண்ணேன், இப்போலாம் அதெல்லாம் பண்ண மூட்டுட்டேன். நாம் என்ன இதுக்கு இந்த ஸ்பிளிட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸ்பிளிட் ஆப்ஷன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. நிறைய பேர் அந்த ஸ்பிளிட் ஆப்ஷனை வச்சு தான் இதை மணி ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. இதை வந்து இவங்க டிசேபிள் பண்ணி விட்டுட்டாங்க. இருந்தாலும் நோ ப்ராப்ளம், இது இல்லைனா என்ன, எனக்கு தான் ஏகப்பட்ட ஸ்பிளிட் ஆப் இருக்குது. இவங்க என்ன கண்டுபிடிச்சாலும் என்ன, நம்ம அதிலே ஏகப்பட்ட இது இருக்கும், அதுக்கெலாம் நிறைய பழமொழி இருக்குது, அதை பற்றி நிறைய போவோம். ஓகே, இப்போ இந்த வீடியோவுக்கு இந்த ட்ரிக்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. பேசிக்காக யாருக்காவது ஸ்பிளிட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, ஸ்பிளிட் ஒர்க் அவுட் வச்சுன்னா அந்த பிக் கேஷ்க்கு இந்த ஃப்ரூட் ஷாப்பை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்பிளிட்டை எப்படி ஸ்பிளிட்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு நான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இதை வந்து ஸ்பிளிட் ஆப்ஷன் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இதில் மேலே அந்த இதை கிளிக் பண்ணோம்னா மேலே ரைட்டில் அந்த 3 டாட் போல ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா இது வந்து மினிமைஸ் ஆகிடும். நல்லா பாருங்கள், இது வந்து மினிமைஸ் ஆகிடும். இன்னொரு ஆப் ஏதாவது வேணும்னா நான் கிளிக் பண்ணால் அந்த ஆப் ஓப்பன் ஆகும். உதாரணத்துக்கு இதை பாருங்க, என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்பிளிட் ஆப்ஷன் வரும்போது என்ன ஆகும்னா, இந்த ஸ்க்ரீனை எடுத்து விட்டுட்டு அந்த ப்ளே சாப் இருக்குல்ல, அந்த ப்ளே சாப்பை நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனை எடுத்து விட்டுட்டு அதை கொஞ்சம் பெருசாகும். ஆக்சுவலாக அது வந்து என்ன மாதிரியான மோடில் இருக்கா, லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சாலும் அது ப்ளே பண்ண முடியும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட்லேயே வச்சு ப்ளே பண்ணலாம். வரக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த ஃப்ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமைஸ், அதாவது சின்ன ஷார்ட்டில் சின்னதாக இருக்கும், சின்ன சின்னதாக வரும். பாம் வந்து ரொம்ப கம்மியாக வரும், ஹைட்டில் போகிற மாதிரி இருக்கும், பாம் தனியாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனோட ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் இன்னாக இருக்கும், ரொம்ப ஜூம் அவுட் ஆகாமல் ஜூம் அவுட்டாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது உங்களுக்கு, நான் அது பண்ணி காமிச்சு தான் புரியும். ஓரளவு சொல்கிறது வேணேன், கொஞ்சம் நீ ஒர்க் அவுட் பண்ணி காட்டுன்னு கேட்குற நியாயம் தான். ஸ்பிளிட் ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. ஒரு சிலர் யாராவது ஸ்பிளிட் ஆப்ஷனை ஏபிகே வச்சுருப்பீங்க, பழைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த ஏபிகே யாராவது வேறு தெரியாது, ஏபிகே வந்து ப்ளே ஸ்டோர் இல்லாமல் அந்த மொபைலுக்கு மட்டும் அந்த இது தனியாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வச்சு பண்ணுவாங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகும், அது ட்ரை பண்ணி பாருங்கள். வேணா நான் வேணால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோர்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இது இனிமே தான் ஒர்க்கு, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒர்க்கு, வேறு ஒர்க்கெல்லாம் சைட்டில் நான் அது ப்ரொஃபஷனாக பண்ணிட்டேன், அதை செட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் மோஸ்ட்லி வீடியோஸ் அதிகமாக போட பார்க்குறேன். எனக்கு 10 பேர் பார்த்தா கூட போதும், ஆனால் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், அதான் ஒன்று. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பெல் பட்டன் சேர்த்து பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணும்போது மொபைல் இல்லை மெயில் அடிக்கும், நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் சொல்லணும். தேங்க்ஸ் வாட்சிங், ஹேவ் நைஸ் டே, பை.